கோவையை கலக்குவோம் வாருங்கள். மக்கள் முன்னாள் சாணக்கியாவின் பிரம்மாண்ட நிகழ்ச்சி திசைகள் 4 23ஆம் தேதி சனிக்கிழமை 7 மணி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் அவினாசி ரோடு கோவை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய தலைமை அலுவலகம், அந்த தலைமை அலுவலகத்திற்கு கடந்த 11ஆம் தேதி சீல் வைத்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் நடவடிக்கைக்கு எதிராக அந்த சீலை அகற்றக் கோரி கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கில் கடந்த 11ஆம் தேதி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான ஒரு கும்பல் அதிமுக அலுவலகத்திற்குள் சென்று அதை பூட்டை உடைத்து மெயின் கதவை உடைத்து உள்ளே சென்று பொருட்களை கொள்ளையடித்து சென்றதை எல்லாம் சுட்டிக்காட்டி அது தொடர்பாக எழுந்த பிரச்சனையின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுக அலுவலகத்திற்கு சீல் வைத்தது. அவர் வைத்த சீலை அவர் சீல் வைத்தது சட்டவிரோதம். அதாவது 145 குற்றவியல் நடைமுறை சட்டம் 145, 146 கீழ் அந்த சீல் வைத்தது, அதுபோல் அந்த கட்டிடத்தை கையகப்படுத்தியது, நோட்டீஸ் ஒட்டி 146 கையகப்படுத்தியது, அட்டாச் பண்ணது, இவற்றை ரத்து செய்ய வேண்டும், அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், திமுக அரசு பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் இன்றைக்கி நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அந்த தீர்ப்பினுடைய முழு சாராம்சம் என்ன என்றால், எடப்பாடியாருடைய மனு ஏற்கப்படுகிறது, அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு பிறப்பித்த உத்தரவு செல்லாது, உடனடியாக அலுவலகத்தை திறக்க வேண்டும், அலுவலகத்தினுடைய சாவியை அதிமுகனுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரிடம் ஒப்படைக்க வேண்டும், இன்றே ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் அவர்கள் தங்களிடம் இந்த அலுவலகத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று கோரி மனு செய்திருந்தார்கள் அல்லவா, அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய மனுவை ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து அண்ணன் எடப்பாடியாரிடம் உடனடியாக இன்றே ஒப்படைக்க வேண்டும், அந்த அலுவலகத்தை ஒப்படைக்க வேண்டும், அதற்குரிய சாவியை ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதோடு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும், ரவுண்ட் த கிளாக் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதன் மூலமாக கடந்த 11ஆம் தேதி ஏற்கனவே அதிமுக தரப்பில் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் சரி, அண்ணன் ஆதிராஜாராம் அவர்களும் சரி, போலீஸாரிடம் நாங்கள் மனு கொடுத்திருந்தோம் பாதுகாப்பு கேட்டு. அந்த பாதுகாப்பு ஒழுங்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கியிருக்கும் என்றால் இந்த சூழ்நிலை எழுந்திருக்காது. எனவே தான் நீதிமன்றத்தின் அதை கருத்தில் கொண்டு 24 மணி நேர முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை இன்றே உடனடியாக வழங்க வேண்டும், முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னதோடு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருக்க, அவர் தன்னை ஒப்படைக்கணும்னு மனு போட்டார் இல்லையா, அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஒரு மாத காலம் அந்த இடத்திற்கு தொண்டர்களையோ அல்லது கட்சி ஆதரவாளர்களையோ அங்கு அனுமதிக்க கூடாது என்று யாருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்றால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நிர்வாகிகள் செல்லலாம், ஆனால் தொண்டர்கள் வருவது அங்கு கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து அந்த முழுமையான உத்தரவினுடைய நகல் முழுமையாக கிடைத்ததும் நாங்கள் உங்களை பத்திரிகையாளர் சந்தித்து விளக்கிறேன். நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், பொதுக்குழு தான் உயர்ந்தபட்ச அதிகாரம்னு சொன்னேன், அப்பவும் அதுக்கு வியாக்கியானம் சொன்னாங்க, இப்பொழுதும் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ மேல்முறையீடு செய்கிற அதிக ஒரு வழக்குன்னா அதுக்கு மேல்முறையீடு வாய்ப்பு இருக்குது, அவங்க போகிறாங்க, அதை பற்றி நீங்கள் கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, சட்டப்படியான நடவடிக்கை அதிமுக எடுக்கும். அதெல்லாம் உங்கள் ஆசையோ கற்பனையோ தெரியல, அப்படியெல்லாம் இல்லை, அதாவது தெளிவாக சொல்லியிருக்கார். அதாவது நான் வந்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பு முழுமையாக கிடைச்ச பிறகு அதற்கான எல்லா விஷயங்களையும் உங்களிடம் பகிர்வேன். அதிமுக என்பது எடப்பாடியார் கையில் இருக்கிறது என்பதற்கு இந்த தீர்ப்பு நல்ல உதாரணம். அது குறித்து ஏற்கனவே தனியாக புகார் மனு கொடுத்துருக்கோம், உரிய நடவடிக்கை அதிகாரிகள் காவல்துறையினர் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.